இன்னும் வந்து யார் வேணாலும் நடலாம், இவங்க தான் நடணும் அப்படின்றதுலாம் இல்லை. இப்போ வந்து விவசாயினா எல்லோரும் விவசாய இடம் சில பேர் இல்லாமல் இருக்கலாம், தண்ணி வசதி ரொம்ப கம்மியாக இருக்கலாம், அது மாதிரி எல்லோரும் நடலாம். ஒரு 5 சென்ட் இருந்தாலும் நடலாம், 10 சென்ட் நடலாம், யார் வேணால் நடலாம், ஒன்றும் பயம் கிடையாது. இதில் வந்து திருப்திகரமாக நடலாம், சந்தேகம் வந்து போலீஸ் பிடிச்சிக்குவாங்க. அப்படி 5 மரம் இருந்தாக்க ஒரு பொம்பளை குழந்தை பிறந்தோன்னா ஒரு 5 மரம் வச்சா போதுமா, அதை கட்டி கொடுக்கறதுக்கான இதுவே இல்லை. நான் வந்து 100 கணக்கான மரம் வச்சிட்டேன் என் பொண்ணுக்காகவே. என் பேர் சங்கர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் தேவாரியார் குப்பம் மணர்பாடி பக்கம். நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், ஓட்டுநராக இருக்கேன். இந்த லாக்டவுன் கொரோனா லாக்டவுனில் லீவுக்காக வந்தேன். இப்போ வந்தப்போ இந்த மரத்தை பற்றி விசாரித்தப்போ சந்தன மரம் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து 1 ஏக்கரில் வந்து சந்தன மரம் வச்சுருக்கேன். 3 குழி எடுத்துருக்குங்க. இது வந்து எடுத்து ஒரு வாரம் ஆகுது. இதில் வந்து எருவு போட்டிருக்கேன், மாட்டு சாணம் எருவெலாம் போட்டிருக்கேன், 2 வேப்பம் புண்ணாக்கு போட்டிருக்கேன். போட்டு இப்போ மரத்தை கண்ணு நடுறதுக்காக ரெடியாக இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 10x10, சரி சரிங்க, அகலம் வந்து சுத்தளவு 10x10 நட்டுருக்கேன். இட வசதி இருந்தால் 15 கூட நடலாம், அது உங்களை பொறுத்து. அது மாதிரி நல்லா வைரம் பாயும், இந்த மாதிரிலாம் வச்சா உங்களுக்கு நல்லா வைரம் பாயும். மரத்து ஆழமும் மண் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் வைரம் போகும், அதாவது இந்த மண்ணில் வராது அந்த மண்ணும் வராதுன்னு இல்லை. இப்போ நீங்கள் ஆல்ரெடி எருவெல்லாம் போட்டீங்க? நான் போட்டு குழி எடுத்து மறுநாளில் போட ஆரம்பித்தேன். இப்போ போட்டு வந்து 4 நாள் ஆகுது, 1 வாரம் குழி ஆறிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு மண் போட்டிருக்கோம், வேப்பந்தழை அரைச்சி ஊற்றிருக்கோம், எருவு போட்டிருக்கோம், வேப்பந்தழை அரைச்சி ஊற்றிருக்கோம், 2 எருவு போட்டிருக்கேன், வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் பழைய குழி ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம கண் வைக்கலாம், வச்சு நடவு பண்ணலாம். இப்போ இந்த மரம் உங்களுக்கு நடணுன்றது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நான் விசாரித்தேன், அதாவது மரம்ன்றது வந்து நிறைய இந்த நம்ம ஆழ்வார்கள் சொல்கிறதெல்லாம் நிறைய கேட்பேன். மரம் தான் தேவை இன்னைக்கு நிலைமைக்கு, நம்ம லெவலில் தண்ணி பஞ்சம் ரொம்ப இருக்குது. மரம் நடணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அதில் வந்து மரமும் நடணும், இயற்கைக்கும் நமக்கு தேவை, 2 நமக்கும் லாபகரமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தொழில் இதை ஒரு விவசாயம் பண்ணணும் ஒரு ஆசை. நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறதால இங்கே வந்து என்னால் பண்ண முடியுமான்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. இருந்தாலும் பண்ணுவோம், ஏன் முடியாது அப்படின்ற மாதிரி இதை இந்த கொரோனா லாக்டவுனில் வந்து ஆரம்பித்தேன். ஆரம்பித்து இப்போ முடிஞ்சளவுக்கு எங்கள் பக்கத்தில் கேட்டால் விசாரித்தேன், அங்கே வந்து சொன்னாங்க, அதில் எனக்கு முழு திருப்தியோடு நான் செஞ்சுருக்கேன். நடவுமுறை தான் சொல்லியிருக்கேன்ல, 3x3 பள்ளம் ஆழம் எடுக்கணும். ஆழம் எடுக்கிறதுலாம் வந்து நீங்கள் ஜேஜிபி வச்சு எடுக்கலாம், உங்கள் கைக்கு தகுந்த மாதிரி ஆள் வச்சு எடுக்கலாம். ஆள் வச்சா கொஞ்சம் கஷ்டமாக, ஜேஜிபினா 1 ஏக்கர் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டக்குன்னு 3x3 நல்லா அளந்து நூல் கட்டி அளந்து நல்லா ஆழப்படுத்தி எடுக்கணும். நம்ம ஆழப்படுத்தாமல் எடுக்கிறது தப்பு, நல்லா ஆழப்படுத்தணும். இந்த எருவு ஐட்டத்தெலாம் நிறைய போடணும், மாட்டு சாணம், இந்த வேப்பிலை அரைச்சி விடு, அவங்க சொல்கிற மாதிரிலாம் செஞ்சாக்கா நமக்கு நல்லா ஒரு வைரம் கிடைக்கும், வேர் நல்லா ஃப்ரீயாக போகும், மரம் வந்து நல்லா பெருகும், உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். இப்போ வந்து 3 அடினா அயம் இருக்குன்னா இப்போ உள்ளே போய் கண்ணு வச்சுருவீங்களா இல்லை மேலே? இல்லை மேலே தான் இப்போ, இதுக்காக தான் அதுக்கு அந்த மண் அந்த எருவு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த எருவு வச்சு கொஞ்சம் மண், தழை ஊற்றி கொஞ்சம் மண், அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் மேலே வந்துடும். ஏன்னா பள்ளத்தில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே தான் இருக்கணும். மழை பெஞ்சு குட்டியாக நின்று நிற்க ஆரம்பிச்சுன்னா கண் இதாகிடும்ல, அதனால் இது வந்து நம்ம வேறு இறங்குறதுக்கான ஆழம் தான் இந்த ஆழம். இது தண்ணி நிற்கிறது வேறு நிற்கிறதுக்கு நல்லா இது. இதுக்கு இப்போ நீங்கள் தண்ணியெலாம் எப்படிங்க? நான் வந்து கிணறு இருக்குது, சொட்டு நீர் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு என்கிட்ட கொஞ்சம் இதுவாக இருக்குது, இந்த 4 மாதம் இந்த மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மழை வரைக்கும் இப்போ நட்டு காமிக்கிறோம். இது 1 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மண்ணை தள்ளுப்பா, 1 வாரம் ஆயிடுச்சு. இந்த குழி தோண்டி ஆற வச்சு நல்லா ஆறிடுச்சு, அதுக்கப்புறம் இப்போ உங்கள் மூடி நட்டு காமிக்கிறோம் பாருங்கள். இதில் வந்து நாங்கள் எருவு போட்டிருக்கோம், அதை சொன்ன ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி எருவு போட்டிருக்கோம், வேப்பம் புண்ணாக்கு, குழி எடுத்து 1 வாரம் ஆயிடுச்சு. 3x3 குழி, இப்போ மழை பெஞ்சதால உங்களுக்கு வந்து சின்னதாக தெரியுது பார்க்குறதுக்கு, ஆனால் 3x3 குழி எடுத்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் மண்ணை தள்ளுது சண்பம். மம்முட்டி வேணுமா? அந்த மும்டி எடு, தோ இருக்கு பாருமா, அங்கே வாமா. அப்படி பூ மாதிரி ரொம்ப பள்ளம் இருந்தாலும் அதே தெரியும். அந்த ஓரத்தில் கொஞ்சம் போட்டு விடும் மண்ணை, அந்த செம்மண் அந்த ஓரத்தில் போட்டு விடு. இந்த பில்லு எடுமா, அந்த பில்லு மேலே போடுப்பா, அவ்வளோதான். ஒரு விட அமுத்தாத தாய் மண் வந்து களையக்கூடாது, உடையக்கூடாது. இதை வந்து அதை பிச்சுரு, அதை அப்படியே அழகாக
பிச்சு இந்த தாய் மண் களையாமல் வைக்கணும். நமக்கு தாய் மண் களைஞ்சாவோ வேர் உடஞ்சி அது வந்து சாகிறதுன்னு கண்டிப்பாக உண்டு. நம்ம வைக்கும்போது முடிஞ்சளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். இப்போ பாருங்கள், அதை பாருங்கள் எடுத்துட்டாரு. இந்த தாய் மண் வந்து சுத்தமாக அப்படியே அழகாக அதை பாரு எடுத்துட்டாருங்க. அவ்வளோதான், நீ வாங்கம்மா. இப்படி இப்படி கீழே பிடிச்சி வயசு இதை பாருங்கள். இந்த தாய் மண் வந்து அப்படியே அழகாக வந்து கொஞ்சம் கூட உடையவே கூடாது, ஆடவும் கூடாது. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு நாங்கள் சாம்பிள் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறோம். நாங்கள் வச்சதெல்லாம் இன்னும் இதோட நல்லாவே பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மண்ணை தள்ளுங்க. அப்படியே கொஞ்சம் வரும், கீரை வரும், மற்றது எல்லாமே கொடுத்து பக்கத்தில் வரும். இருந்தாலும் நம்ம துணை செடிக்கு இது பாருங்கள், நாங்கள் உளுந்து நடுறோம். மலை தவிர உளுந்து மலை தவிர சுற்றி நட்டு எது நமக்கு பெருசாக வருதோ அது கண்ணுக்கு ஹைட்டாக வரும்போது அது தலையை கட் பண்ணி விட்டால் நமக்கு இது அதனுடைய சத்து இழுத்து தான் அவர் சாப்பிடுவார். தனியாக வந்து அதுக்கு வந்து இது பண்ண தெரியாது. மற்றவங்களோட உழைப்பை சுரண்டி சாப்பிட்ற மாதிரி சந்தன மரமே. அதனால தான் அவர் பணக்கார பொருள் அது. அது பாருங்கள், இதை வச்சிட்டோம். இப்போ பார்த்தா ஒரு நாலு நாளில் இந்த செடி வந்து வந்துடும். ஒரு அடி கொஞ்சம் தள்ளியே வைக்கணும். இந்த வச்சிட்டியா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் தண்ணி விட்டால் அவ்வளோதான், நல்லா இதாகிடும். இப்போ அவ்வளோதான். அந்த இந்த துணை செடி வந்து ரொம்ப முக்கியம். அந்த நம்ம சந்தன கண்ணுக்கு வந்து துணை செடி வந்து ரொம்ப முக்கியம். எப்பயுமே வந்து அது கூட இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போவே சைடில் ஊன ஆரம்பிச்சிடலாம். அந்த துவரை, மலைத்துவரை, ரெண்டாவது நாங்கள் ஏற்கனவே நட்டு இருக்கோம். நம்ம தேக்கு நட்டு பார்த்துருக்கோம். அதை அது பாருங்கள், அதுவும் அதனால அந்த மாதிரி வந்திருக்கு. இதிலும் நாங்கள் ஒரு 50 சென்ட் சந்தன மரம் நடுறோம். இதெல்லாம் ஏற்கனவே லைன் பண்ணி வச்சுருக்குறோம், 10x10. இது கரெக்டாக நாங்கள் குழி சென்டர் பண்ணி தான் வைக்கிறோம். கயிறு கட்டி எல்லாமே குழி எடுத்து நாங்கள் கயிறு கட்டி அது மாதிரி தான் எடுத்துருக்கோம். அதனால தான் சென்டர் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இந்தம்மா, ஆமாம் இப்படி தான் நடவுன்றது இந்த முறை தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. செஞ்சது அப்படி தான் நாங்கள் செய்கிறோம். நல்லா இருக்குதாண்ணா. நம்ம ஏதோ ஒரு அடி 6 அடி குழி எடுத்து அந்த மாதிரிலாம் நம்ம வைக்கக்கூடாது. இது நல்லா இது முறைப்படி சொல்லி வச்சா அந்த மாதிரி முறைப்படி நல்லாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே வரும். கண்ணு வந்து யார் வேணாலும் நடலாம். இவங்க தான் நடணும் அப்படின்றதுலாம் இல்லை. இப்போ வந்து விவசாயம்னா எல்லோரும் விவசாய இடம் சில பேர் இல்லாமல் இருக்கலாம், தண்ணி வசதி ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அந்த மாதிரி எல்லோரும் நடலாம். ஒரு 5 சென்ட் இருந்தாலும் நடலாம், 10 சென்ட் நடலாம், யார் வேணால் நடலாம். ஒன்றும் பயம் கிடையாது. இதில் வந்து திருப்திகரமாக நடலாம். சந்தேகம் வந்து போலீஸ் பிடிச்சிக்குவாங்க அப்படி. யார் வேணாலும் கண்ணு வந்து ரகம் வந்து பார்த்து வைங்க. ஜவாது, மைசூர் ஜவாது சண்டை சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண்ணு வைங்க. இந்த மாதிரி உயரம் பாருங்கள். இந்த மாதிரி அளவுக்கு வச்சா தான் நல்லது. சின்ன சின்னதாக வச்சாக்கா ஃபைதா ஆகிடும். இது வந்து ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக வந்து 100% இது கேரண்டி. நல்லாயிருக்கு, நான் நட்டுருக்குறேன். இது கண்டிப்பாக இந்த மாதிரி கண்ணாக பார்த்து வாங்கி நடுங்க. சரிங்க சரிங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இது தண்ணி எப்படி பாய்ச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி கிணறு இருக்குது. இது வந்து விவசாய நிலம் தான். கரும்பு போட்டது, எல்லாம் வேர்க்கடலை எல்லாமே போட்டோம். அந்த மாதிரி நிலம் தான். இதில் வந்து வேப்ப மரம் வர எல்லா இடத்துலையுமே வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் விசாரிச்சுட்டு திருக்கோளூரில் கேட்டேன், நர்சரியில் கேட்டிருக்கேன். அவங்கக்கிட்ட கேட்டு தான், அவங்க ஆலோசனை படி தான் நான் வந்து இதை செஞ்சுருக்கேன். வரும் கண்டிப்பாக வந்து நல்ல மண். மண்ணுலாம் வந்து அந்த மண் இந்த மண்ணெலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. இது மண்ணோட சந்தனம் ஜவா அந்த மரம்ன்றது வந்து எல்லா இடத்துலையுமே வரும். வேப்ப மரம் வர இடத்துல எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக அந்த சந்தன மரம் வளர்றதுக்கான இது இருக்குது, களிமண்ணை தவிர. இப்போ இது வந்து இப்போ நீங்கள் ரெகுலராக வந்து வாய்க்கால ரெடி பண்ணி தான்? ஆமாம், தண்ணி இப்போதைக்கு ஒரு 4 மாதம் அப்படியே பாசலாம், மழை காலம் தானே அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து சொட்டு நீர் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். சொட்டு நீர் போட்டால் என்ன, தண்ணி கொஞ்சம் சிக்கனப்படுத்தலாம்? ஆமாம், தண்ணி கண்டிப்பாக சிக்கனப்படுத்தலாம். இப்போ இதுவே நாங்கள் சிக்கனமாக தான் பாசுவோம். நாங்கள் அந்த கருப்பு ஓசை வச்சு குழி குழி தான் விடுவோம். ரொம்ப தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா தண்ணி பஞ்சத்தால் தான் அந்த மாதிரி ஒரு இதுவே வருது. மரம் நடணுன்றது எப்படி உங்களுக்கு தோணிச்சு? அதாவது நிறைய நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். மரம் வந்து நம்ம தான் இந்த கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டம் தான் இன்னும் வந்து பின்னாடியே இருக்கும். மற்ற மாவட்டத்திலாம் நிறைய பேர் ரொம்ப நட்டு முன்னேறிட்டாங்க. இப்போ என்னென்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 மரம் இருந்தாக ஒரு பொம்பளை குழந்தை பிறந்தோன்னா ஒரு 5 மரம் வச்சா போதுமா? அதை கட்டி கொடுக்கறதுக்கான இதுவே இல்லை. நான் வந்து 100 கணக்கான மரம் வச்சிட்டேன் பொண்ணுக்காகவே. சரிங்க. அவ்வளோ ஒரு விலை உயர்ந்த பொருளை பார்த்துருக்குறேன். இப்போ ஒருத்தர் வளர்த்துருக்காரு, அந்த மரத்தையே போய் நேரில் பார்த்தேன், விசாரித்தேன். அவர் கட்டிங் கார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சார், அதை பார்க்குறப்போ நம்ம யூடியூப்பில் வந்து மற்றவங்க சொல்கிறது வந்து அது வந்து ஒரு மாதிரி.
நம்ம நேராக கண் கூட பார்க்குறன்னும் போது இப்போ எனக்கு வந்து மலர் பாட்டிக்கு 5 கிலோமீட்டரு. அந்த வேல்முருகன்றவர் அவரும் நமக்கு எங்கூர், அவங்க அம்மாவே எங்கூர் தான். கட்டிங் ஆர்டருக்கு வாங்கி அந்த மரமே நம்பர்லாம் போட்டாங்க. அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக செய்யலான்ற ஒரு துணிவு எனக்கு வந்துச்சு. நான் வெளியிலாம் போய் ரொம்ப தூரம்லாம் போய் சுற்றி பார்க்கல. கண்டிப்பாக நம்பிக்கையால் தான் நான் இப்போ நான் அதை செய்யணும், அந்த மாதிரி தான் வைக்கணும். இது பார்த்தா ஒரு கரெக்டாக 12 வருஷம் 13 வருஷம் அதிகபட்ச வயசு. நீங்கள் 5 வருஷத்துலேயும் வெட்டலாம், 10 வருஷத்துலேயும் வெட்டலாம், வயரத்தை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கண் தேவைன்னா, இப்போ நான் வந்து ரொம்பலாம் அலையலை கண்ணுக்காக, நான் அங்கே இங்கெல்லாம் அப்படிலாம் அலையலை. ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி சொன்னாங்க, பார்த்துட்டு உடனே நேரில் போனேன், அவங்க வர சொன்னாங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் சொன்னாங்க. எல்லா விளக்கமும் எனக்கு வந்து அந்த நேரில் பார்த்துட்டு இவங்க கண் கொடுத்தவங்க சொன்ன விஷயமும் நிறைய எனக்கு பிடிச்சிருக்கு. அதிலே ஒரு எனக்கு வந்து வளர்த்த திருப்தி வந்துருச்சு, முழு திருப்தியோடு அப்புறம் நட்டிருக்கேன். கண்டிப்பாக செய்யுங்க, நம்பி செய்யலாம். உண்மையில் என்னென்னா, இன்றைக்கி காலகட்டத்துக்கு இது செஞ்சால் வறுமையில் இருக்கிற விவசாயி வந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஆழ்வார் சொன்னது என்னென்னா, மோட்டர் விற்கிற பணக்காரனாகிறான், சாக்கு விற்கிற பணக்காரனாக, டிராக்டர் விற்கிற பணக்காரனானா, ஆனால் ஏன் விவசாயி மட்டும் அப்படியே இருக்கான்றாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த நிலமை வந்து மாறும். இந்த மாதிரிலாம் நம்ம பயிர் வச்சா கண்டிப்பாக நம்ம மாறுறதுக்கான வாய்ப்பு 100% உறுதி. நீங்கள் நம்பி செய்யலாம். அதாவது ஒரு ஏக்கர் தான் நடணும் அப்படின்றதெல்லாம், ஒரு சிறு விவசாயி, நான் வீடு எனக்கு இடமே இல்லை, ஒரு 6 அடி ஒரு இது 6 சென்ட் இருக்குது, அதில் கூட நீங்கள் ஒரு 10 கன்று நடலாம், ஒரு 5 கன்று நடலாம். நட்டால் உங்களுக்கு நாளைக்கு வந்து பசங்களுக்கான ஒரு இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு 5 வருஷம் போனால் ஒரு பணம் கட்டி இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி தான். பயம்லாம் தேவையில்ல, வெட்டிட்டு போயிடுவாங்க அப்படி இப்படிலாம் இருப்போம். எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. அது இந்தியாவில் வந்து 5% தான் சந்தன மரமே இருக்கும், அப்போ 95% மரமே இல்லை. அப்போ என்ன பார்த்துங்க, அப்போ அந்த அளவுக்கு வச்சா அந்த திருடுலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் வந்து ரொம்ப ரொம்ப பயம்லாம், அதெல்லாம் அதை பற்றிலாம் கவலையே படுத்தவில்ல. கண்ணு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கேன், நீங்கள் யார் வேணாலும் நடலாம். ஏதோ சொன்ன மாதிரி வீட்டில் கூட 2 மரம் 4 மரம் கூட நடலாம். ஆனால் நாங்கள் சொன்ன விதிமுறைப்படியே நடணும், 3x3 குழி அந்த மாதிரி எருவெலாம் கொட்டி அந்த மாதிரிலாம் நடலாம். ரெண்டாவது, பதிவு பண்ணுறது பற்றி பயம் தேவையில்லை. நம்ம இப்போ சாதாரண நம்ம கரும்பு போடுறோம், உளுந்து போடுறோம், அந்த மாதிரிலாம் போய்ட்டு நம்ம ஒரு இன்சூரன்ஸுக்கு பதிவு பண்ணுறோமா, நம்ம இந்த பயிர் வச்சுருக்கேன் அப்படின்றத ஒரு பதிவு பண்ணணும். விவோ கிட்டவோ ஒரு பதிவு போனால் இந்த நம்பருக்கு இந்த பதிவு, இந்த மரம் வச்சுருக்கோம் அவ்வளோதான். மற்றபடி பெரிய ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஃபாரஸ்ட்டு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம விவோ கிட்ட பதிவு பண்ணவோ போதும். நாளைக்கு இந்த நம்பரை வச்சு அந்த பதிவில் வச்சு அவங்க நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஃபாரஸ்ட் எடுப்போம். அந்த கண்ணு நட்டை கொடுக்குறவங்களே அவங்களே வந்து கட்டிங் ஆர்டர் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது நமக்கு அந்த பயமும் தேவையில்லை. தாராளமாக நீங்கள் பாருங்கள், மண்ணை நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து இதுதான், இதில் வந்து எல்லா பயிர் வச்ச மண் தான் இது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பயம்லாம் தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி பதிவுலேருந்து மண்ணுலேருந்து எதுந்த பயமும் தேவையில்லை. தெள்ளந்தெளிவாக பண்ணலாம். இந்த மண்ணை பாருங்கள், இதில் வந்து கரும்பு, உளுந்து, நடவு நட்டு, நெல் அறுத்தத பயிர், எல்லா பயிரும் வச்சுருந்தோம். இப்போ கூட அந்த வேர்க்கடலை பிடுங்கணும். இப்போ எல்லா பயிரும் எள்ளு, அந்த மாதிரி எல்லா பயிரும் தான் வச்சோம். இதில் வந்து கண்டிப்பாக செய்யலாம், நீங்கள் நம்பி செய்யலாம். நம்பர் நீங்கள் கண் வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணி அதில் நம்பர் வரும் பாருங்கள், நம்பர் வச்சு கண் வாங்கிக்கிங்க. உங்கள் சந்தேகத்துக்கு நீங்கள் ஒரு 10 கன்று வச்சுக்கு பார்த்து கூட பண்ணலாம். அந்தளவுக்கு தைரியமாக நான் வச்சு பார்த்து இதுபோல் காமிச்சிட்டேன். இந்த கண்ணை பார்த்து அந்த தைரியத்தில் தான் உங்களுக்கு நான் அந்தளவுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.